ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் தீபாவளி திருநாள். சரி, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருமே வந்து காலையிலேயே வந்து எண்ணெய் குளியெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஸோ இந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம குறுக்க எடுத்து நிறைய பட்டாசு வெடிக்கிற சட்டம் தான் இந்த வீடியோவில் கேட்கும். தீபாவளினை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது. சரியா, நான் இன்றைக்கி பட்டாசு சத்தமே கட் பண்ணவே முடியாது. சரி, அந்த பட்டாசு சத்தத்தோடைய அப்படியே வந்து மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து இந்த குறுக்கெடுத்து பற்றியில் பார்த்துடலாம். வாங்க, முதல் கேள்வி இடமிருந்து வளம். 1. சங்கு டேஸ் விடுவதில் சிறுவர்களுக்கு குஷி, சங்கு சக்கரம் விடுவதில் சிறுவர்களுக்கு குஷி. சரியும். சரி, 1 மேலிருந்து டேஸ் பூச் டேஸ் வகை பட்டாசுகளை கொளுத்தினால் அழகான பூ பூவாய் விழும். சட்டி சொல்லாமல் அச்சா இருக்குது, பூச்சட்டி. சரி, அப்படியே இங்கே வந்துடலாம். 8 கீழ் இருந்தது மிக அதிக ஒளி எழுப்பும் வெடி, என்ன வெடி அது? லக்ஷ்மி பட்டாசு, ஆட்டம் பாம், இது என்னன்னு பார்த்துடலாம். 3 பார்த்தா தெரியும், 3 இடம் இருந்து வளம். கிராமப்புறங்களில் தவறு செய்தவர்கள் முகத்தில் டேஸ் செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஏற்றி ஊர்வலம் விடுவர். கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இல்லையா? கரும்புள்ளி. அடுத்தது வந்து 8 கீழிருந்து மேல். 8 வந்து மிக அதிக ஒளி எழுப்பும் வெடி, இது வந்து இம் இம்னு இருக்குது, இது பாம்னு போட்டுக்கலாம். ஆட்டம் பாம் வரும்னு நினைக்கிறேன், அது இட்டான்னு பார்த்துடலாம். 7 வளமே இருந்த இடம். சண்டித்தனம் செய்பவனை அடிக்க உதவும் இது, தீபாவளி அன்று பட்டாசாகவும் இருக்கும். என்னது இது? சாட்டை. சா இட்டை. சண்டித்தனம் செய்பவனை அடிக்க உதவும், தீபாவளி அன்று பட்டாசாகவும் இருக்கும். சாட்டை. அப்போ வந்து இது அதிக மிக அதிக ஒளி எழுப்பும் வெடி வந்து ஆட்டம் பாம் தான். இட்டு இருக்குது, இம் இருக்குது. ஆட்டம்பம் சொன்னவொடனே யாரோ ஒருத்தர் ஆட்டம்பம் அடிக்கிறாங்க பின்னாடி. சரி, அப்படியே இங்கே போயிடலாம். 2 இடம் இருந்து வளம். தீபாவளி அன்று தலைக்கு இது தேய்த்து குளிப்பர், என்ன தேய்ச்சி குளிப்பாங்க? எண்ணெய். எண்ணெய். 5 கீழ் இருந்து மேல். தீபாவளி அன்று உறவினர்கள் டேஸ் கூடி கொண்டாடி மகிழ்வர், என்ன கூடி? என்ன கூடி கொண்டு? ஒன்றாய் கூடி. ஐயில் முடியுது, ஓ என்றாய். ஓல் ஆரம்பிக்குதான் பார்க்கலாம். 5 வளம் இருந்த இடம். தீபாவளி அன்று வீடுகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டு டேஸ் மயமாக காட்சி அளிக்கும், ஒளிமயமாக காட்சி அளிக்கும். 2 எழுத்துல சொல்கிறதா இருந்தால் ஓ ஒளி. அப்போ வந்து 5 கீழிலிருந்து மேல் திரும்ப பார்க்கலாம். தீபாவளி அன்று உறவினர்கள் டேஸ் கூடி கொண்டாடி மகிழ்வர், ஒன்றாய் கூடி கொண்டாடி மகிழ்வர். ஒன்றாய். சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா? 6 இடம் இருந்து வளம். டெய்லருக்கு பிடித்த வெடி டேஸ் வெடி. டெய்லருக்கு பிடிச்சது என்ன வெடி? ஊசி வெடி தான், அது இருந்தால் தானே தைக்க முடியும் அவர். சரி, 12 கீழிலிருந்து மேல். தானியம் சேமிக்கும் இடம் டேஸ் எம். என்ன எம்? சீயில் முடியுது. சியம். என்ன சியம் தானியம் சேமிப்பது? களஞ்சியம் சொல்லாமா? களஞ்சியம். 12 இடம் இருந்து வளம். 14 வளம் இருந்த இடம். 14 வளம் இருந்த இடம். விபத்துக்கு தான் டேஸ் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்தார் அமைச்சர். என்ன பொறுப்பேற்றார் அமைச்சர்? என்னவோ ஒரு கே பொறுப்பேற்றார். விபத்துக்கு தான் டேஸ்க பொறுப்பேற்று பதவி ராஜினாமா செய்தார். தார்மீக பொறுப்பேற்று சொல்லாமா? தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்தார் அமைச்சர். சரி, 13 மேலிருந்து கீழ். மனிதனுக்கு உணவாகும் நீர்வாழ் உயிரினம் ஒன்று, மீல் ஆரம்பிக்குது, என்னது? என்ன தான் முடியும் மீன் அது. 15 வளம் இருந்த இடம். துப்பாக்கி ஆங்கிலத்தில் இது கன்னு, கர்ன்னு இருக்குது, அது என்ன கர்ன்னு பார்த்துடலாம். 18 கீழ் இருந்து மேல். பயனாளி வேறு சொல் டேஸ் இர். டேஸ் இர்.
இருள முடியுது. கர் என்ன கர், நுகர்வோர் சொல்லாமல் பயனாளினா நுகர் ஓ இர். சரி, பதினெட்டு இடம் இருந்து வளம். டேஷ் தன் வாயால் கெடும் நூல் ஆரம்பிக்குது. நுணலும் தன் வாயால் கெடும், நுணல்னா தவளை, நுணலும் தன் வாயால் கெடும். சரியா, ஒன்பது மேலிருந்து கீழ். டேஷ் போல கொண்டாடி மகிழ்வதுதான் பண்டிகை. எது போல கொண்டாடி மகிழ்வதா? விருப்பம் போல இரு இப்போ இறங்க பார்த்துடலாம். வீதானாட்டு ஒன்பது இடமிருந்து வளம். தீபாவளிக்கு டேஷ் சாப்பாடு தான், தீபாவளி விருந்து சாப்பாடு தான், விருந்து சாப்பாடு தான் வரும் தீபாவளிக்கு. வி ரு இந்து விருந்து சாப்பாடு தான். அப்புறம் வந்து ஒன்பது மேலிருந்து கீழ். டேஷ் போல கொண்டாடி மகிழ்வது தான் பண்டிகை. விருப்பம் போல் விருப்பாயும். சரி, பதினாறு இடமிருந்து வளம். தீபாவளி பட்ஜெட் டேஷ் குறை, டேஷ் குறை பட்ஜெட் ஆகிவிட்டது. பால் ஆரம்பிக்குது. தீபாவளி பட்ஜெட் டேஷ் குறை பட்ஜெட்டா, பற்றாக்குறை பட்ஜெட் சொல்லாமல் பற்றாக்குறை பட்ஜெட் ஆகிவிட்டது. சரி, பத்து தூ இக்குன்னு இருக்குது, அது என்ன தூக்குன்னு பார்த்துடலாம். பத்து மேலிருந்து கீழ். இதை வைத்து தான் கேப் வெடிய வெடிப்பர், துப்பாக்கி பாய்க்கி. சரி, பதினொன்று கீழ் இருந்த மேல். டேஷ் ஓசை எழுப்பாது, எது ஓசை எழுப்பாது? ரூ இருக்கு, ஒரு கை ஓசை எழுப்பாது. ஒரு கை ஒருன்னு இருக்கு. பதினொன்று வளம் இருந்த இடம். பன்மை எதிர்சொல் ஒருமை, அவ்வளோதான். இப்போ இது மட்டும் தான் இருக்குது, இந்த ரெண்டு கட்டங்கள் ரெண்டு வார்த்தைகள். பதினேழு இடமிருந்து வளம். தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்கும், டேஷை தவிர்க்க முடியாது. பார்த்தீங்களா, நான் முதலே சொன்னேன் பட்டாசு வெடிக்கும், ஓசையை தவிர்க்க முடியாது. பின்னாடி வந்து நான் பேசும்போது இந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும், பட்டாசு ஓசை. பதினேழு கீழ் இருந்து மேல். தென்னங்கீற்றில் செய்யப்படும் வெடி என்ன வெடி? ஓலை ஆரம்பிக்குது, ஓலை வெடி, ஓலை பட்டாசு. சரி, இன்னும் ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் விடுபட்டிருக்கு, இது பார்த்துடலாம். நான்கு கீழ் இருந்த மேல். சிரமத்தில் டேஷ் கொடுப்பான் தோழன், சிரமத்தில் என்ன இழு கொடுப்பான்? தோள் கொடுப்பான் தோழன். மூன்று மேலிருந்து கீழ். பொதுவாக தீபாவளி சமயங்களில் பெரியவர்கள் காசை டேஷ் ஏக்காதே என்பர். பெரியவர்கள் கரியாக்காதே, காசை கரியாக்காதே என்பர். என்கிட்ட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, காசை கரியாக்காதரா அப்படின்ட்டு சின்ன பையனாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் காசை புடவையாக இருக்கிறீங்க, நான் கரியாக்கூடாதா ஆகுவேன் அப்படின்னு இந்த ஆர்கியூமெண்ட் வரும் ஒவ்வொரு தீபாவளிக்கும். சரி, வேகம் நான் கேள்வி பதில் ஒரு தடவை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் ஒன்று, சங்கு டேஷ் விடுவதில் சிறுவர்களுக்கு குசி சக்கரம். இரண்டு தீபாவளி அன்று தலைக்கு இது தேய்த்து குளிப்பர் எண்ணெய். மூன்று கிராமப்புறங்களில் தவறு செய்தவர்கள் முகத்தில் டேஷ் செம்புள்ளி குத்தி கழுதை மேலேற்றி ஊர்வலம் விடுவர் கரும்புள்ளி. ஆறு டெய்லருக்கு பிடித்த வெடி டேஷ் வெடி ஊசி வெடி. ஒன்பது தீபாவளிக்கு டேஷ் சாப்பாடு தான், விருந்து சாப்பாடு தான். பதினாறு தீபாவளி பட்ஜெட் டேஷ் குறை பட்ஜெட் ஆகிவிட்டது, பற்றாக்குறை பட்ஜெட் ஆகிவிட்டது. பதினேழு தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்கும், டேஷை தவிர்க்க முடியாது, ஓசையை தவிர்க்க முடியாது. பதினெட்டு டேஷ் தன் வாயால் கெடும், நுணலும் தன் வாயால் கெடும். வளமிருந்து இடம் ஐந்து. தீபாவளி அன்று வீடுகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டு டேஷ் மயமாக காட்சி அளிக்கும், ஒளிமயமாக காட்சி அளிக்கும். ஏழு சண்டித்தனம் செய்பவனை அடிக்க உதவும் இது, தீபாவளி அன்று பட்டாசாகவும் இருக்கும். இது வந்து சாட்டை. பதினொன்று பன்மை எதிர்சொல், இது வந்து ஒருமை. அடுத்தது வந்து பதினான்கு விபத்துக்கு தான் டேஷ் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்தார் அமைச்சர், தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார் அமைச்சர். பதினைந்து துப்பாக்கி ஆங்கிலத்தில், இது வந்து கன். அடுத்தது வந்து மேலிருந்து கீழ் ஒன்று, பூச் டேஷ் வகை பட்டாசுகளை கொளுத்தினால் அழகான பூ பூவாய் விழும் சட்டி. அடுத்தது வந்து மூன்று பொதுவாக தீபாவளி சமயங்களில் பெரியவர்கள் காசை டேஷ் ஆக்காதே என்பார்கள், கரியாக்காதே என்பார்கள். மகிழ்வதுதான் பண்டிகை, இது வந்து விருப்பம். அடுத்தது வந்து பத்து இதை வைத்து தான் கேப்படியை வெடிப்பர் துப்பாக்கி. பதிமூன்று மனிதனுக்கு உணவாகும் நீர்வாழ் உயிரினம் ஒன்று, இது வந்து மீன். கீழிருந்து மேல். சிரமத்தில் டேஷ் கொடுப்பான் தோழன், சிரமத்தில் தோள் கொடுப்பான் தோழன். ஐந்து தீபாவளி அன்று உறவினர்கள் டேஷ் கூடி கொண்டாடி மகிழ்வர், ஒன்றாய் கூடி கொண்டாடி மகிழ்வர். எட்டு மிக அதிக ஒளி எழுப்பும் வெடி, இது வந்து ஆட்டம் பாம். பதினொன்று டேஷ் ஓசை எழுப்பாது ஒரு கை. பனிரெண்டு தானியம் சமைக்கும் இடம் டேசியம், இது வந்து களஞ்சியம்.
அடுத்தது 17 தென்னங்கீற்றல் செய்யப்படும்படி ஓலை. 18 பயனாளி வேறு சொல் டேசியர் நுகர்வோர். அவ்வளோதான் இன்றைக்கி எல்லா கட்டங்களும் பூர்த்தியாச்சு. என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கு எழுத்து பதிவுக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி, வணக்கம், பாய் பாய்.